புரட்சி கலைஞர் கேப்டன் என தமிழக மக்களால் அன்போடு அழைக்கப்படும் விஜயகாந்த் தற்போது கொரோனா தொற்று காரணமாக சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் என்ற செய்தி அனைவரையும் அதிர்ச்சியடைய வைத்திருக்கிறது. தமிழ் சினிமாவில் 150 படங்களில் நடித்திருக்கும் விஜயகாந்த் முழு வீச்சில் அரசியலுக்கு வந்து எதிர்க்கட்சி தலைவராகவும் இருந்தவர். சினிமாவில் எப்படி அதிரடி நாயகனாக இருந்தாரோ அதே போலத்தான் அரசியலிலும் அதிரடி காட்டியவராக இருந்தார். ஆனால் கடந்த சில ஆண்டுகளாக அவருக்கு ஏற்பட்ட உடல்நலக்குறைவு அவரை வீட்டுக்குள் முடக்கி போட்டிருக்கிறது. ஏற்கனவே சர்க்கரை நோய் பாதிப்பு, தொண்டையில் செய்யப்பட்ட அறுவை சிகிச்சை, தைராய்டு ஆகியவற்றால் விஜயகாந்த் பாதிக்கப்பட்டுள்ளார். நடப்பதற்கும் பேசுவதற்கும் மிகவும் சிரமப்பட்டு வந்தார். இதிலிருந்து மீண்டு வருவதற்கு சென்னை மட்டுமின்றி வெளிநாடுகளுக்கும் சென்று சிகிச்சை பெற்று வந்தார் விஜயகாந்த். குறிப்பாக தன் குடும்பத்தினருடன் அமெரிக்கா சென்று விஜயகாந்த் அங்கு 40 நாட்கள் தங்கி சிகிச்சை எடுத்துக்கொண்டு இந்தியா திரும்பினார். அதன் பிறகும் உடல்நிலையில் பெரிய அளவில் முன்னேற்றம் ஏற்படவில்லை. வழக்கமாக தேர்தல் நேரத்தை தவிர மற்ற நேரங்களில் தன் பாலிய நண்பர்களுடன் நேரத்தை செலவிடுவதையும் அவர்களோடு தனது திரையுலக அனுபவங்கள் குறித்து பேசி மகிழ்வதையும் வழக்கமாக கொண்டிருந்த விஜயகாந்த் மோசமான உடல்நிலை காரணமாக யாரையும் சந்திப்பதை தவிர்த்து வந்தார். விஜயகாந்தின் உடல்நிலை அவரின் ரசிகர்களுக்கும் தேமுதிக தொண்டர்களுக்கும் கலக்கத்தை ஏற்படுத்தியிருந்தது. கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது கட்சி தொண்டர்களிடையே சில நிமிடங்கள் உரையாற்றியது அவர்களுக்கு பெரிய உற்சாகத்தை கொடுத்தது. இந்த சூழலில் கடந்த 22ஆம் தேதி கொரோனா தொற்று ஏற்பட்டிருப்பதற்கான அறிகுறிகள் தெரிய தொடங்கியது. யாரையும் சந்திக்காத விஜயகாந்துக்கு எப்படி கொரோனா தொற்று ஏற்பட்டது என்று தேமுதிக தொண்டர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். அறிகுறிகள் தெரிய தொடங்கியதுமே சென்னையில் உள்ள மியாட் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது. இந்த சூழலில் மியாட் மருத்துவமனை தரப்பில் வெளியாகியிருக்கும் அறிக்கையில் தேமுதிக நிறுவன தலைவர் விஜயகாந்துக்கு கொரோனா தொற்று இருப்பது 22ஆம் தேதி உறுதி செய்யப்பட்டது. தற்போது அவரது உடல்நிலை தேறி வருகிறது. சிகிச்சையின் பலனாக அவரது உடல்நிலை சீராகவும் இருக்கிறது. அவர் கூடிய விரைவில் முழுமையாக குணமடைந்து வீடு திரும்புவார் என நாங்கள் எதிர்பார்க்கிறோம் என்று கூறப்பட்டுள்ளது. இதேபோல தேமுதிக தலைமை கழகம் சார்பில் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் வழக்கமாக மியாட் மருத்துவமனையில் கேப்டன் விஜயகாந்த் மருத்துவ பரிசோதனை மேற்கொள்வது வழக்கம். இந்த சூழலில் அவருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டிருப்பது உறுதி செய்யப்பட்டது. அதற்கான அறிகுறிகளும் தென்பட்டது. தற்போது அது சரி செய்யப்பட்டுவிட்டது. பூரண நலத்துடன் கேப்டன் விஜயகாந்த் உள்ளார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேப்டன் குணமடைந்து விட்டார் என்ற மகிழ்ச்சியில் இருக்கும் தேமுதிக தொண்டர்களுக்கு அவர் விரைவில் வீடு திரும்ப வேண்டும் என்பதே எதிர்பார்ப்பாக உள்ளது.